இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடை, வெல்லம், ஏலக்காய் பவுடர், முந்திரி, தேங்காய் பால், நெய், ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கணும். தண்ணி கொதித்ததுக்கப்புறம் இந்த அடையை போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கணும். ஒரு 10 நிமிஷம் வெந்துச்சுன்னா போதும், திரும்பவும் தேங்காய் பால்லாம் ஊற்றி நம்ம கொதிக்க வைக்கணும். 10 நிமிஷம் கழித்து அடை வெந்ததுக்கப்புறம் அந்த தண்ணியை வடிகட்டிடணும். தண்ணியை வடிகட்டிட்டு அது மேலே அதுக்கப்புறம் நார்மல் வாட்டரை கொஞ்சம் ஊற்றி எடுத்து வச்சுக்கணும். வெல்லத்தை நல்லா பொடி பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சி கொதிக்க வச்சுக்கணும். கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்துக்கணும். அடை வந்து 200 கிராம் அடைக்கு 400 கிராம் வெல்லம் போட்டிருக்கேன். வெல்லம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் இந்த அடையை போட்டு அதில் கொஞ்சம் நேரம் வேக வைக்கணும். வெல்லம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அடை கொஞ்சம் நேரம் அதில் வேகணும். கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கிற ஏலக்காய் பொடியும் அதில் போட்டு கொதிக்க விடணும். தண்ணி நிறைய ஊற்றக்கூடாது, தேங்காய் பால் வச்சுருக்கிறதுனால வெல்லம் தண்ணி கம்மியாக தான் வச்சுக்கணும். நம்ம தேங்காய் 1 தேங்காய் எடுத்துருக்கேன் இன்றைக்கி, 1 தேங்காய் ஊற்றி அந்த பால் எடுத்து வச்சுருக்கிறது. முதல் பால் ரெண்டாவது பால் ரெண்டையுமே ஒன்றா தான் எடுத்து வச்சுருக்கோம். அதையும் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிடணும். கொதிக்க வச்சதுக்கப்புறம் அடை நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வெந்ததுக்கப்புறம் நெய் ஊற்றி முந்திரி போட்டு நிரக்கிடணும். நல்ல கமகமன் வாசனையோட தேங்காய் பால் வாசனையோட அடை பிரதமன் ரெடி ஆகிடுச்சு.